இன்னைக்கு சனாதனம் என்ற ஒரு வார்த்தை சொன்ன காரணத்திற்காக ஒரு சின்ன பிள்ளைய போட்டு நான் தர்மடி அடிக்கிறேன். அவங்க தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் சொன்ன விஷயம் அது. அவரை வந்து திமுகவும் சொந்தம் சொந்தம் கொண்டாட முடியாது, வேற எந்த கட்சிகளும் சொந்தம் கொண்டாட முடியாது, தமிழ்நாடே சொந்தம் கொண்டாடணும். அவர்கள் இந்த எலெக்ஷனையும் அவங்க சௌகரியத்துக்கு சீக்கிரத்தில் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஜெயிச்சிருந்தா எம்எல்ஏ இல்லைன்னா நெஞ்ச நெம்சிக்கிட்டு நடந்தோம் பாருங்க. கோயம்புத்தூர் வாங்குங்க, அங்கதானங்க நம்ம படிக்க படி வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஏன் டிஎம்கேக்கு வரக்கூடாதுன்னு தந்தி அடிக்கிறாரு. பிள்ளைகிட்டெல்லாம் நாசமாக போயிடும், இப்படி அந்த ஆள் பின்னாடி போறீங்கன்னு சொல்றதுக்கு நிறைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க. உங்களால் ஆளுக்கு நாலு பேர் சேர்க்க முடியாது. விக்ரம்க்கு கூட்டம் சேர்ந்தது என் மக்கள் நீதி மையத்துக்கு சேர்க்க முடியலன்னு நீங்கள் சொன்னால் நான் நம்புவேன். மூக்கடைஞ்சா பரவாயில்ல, எனக்கு மறந்து போட்டு திருப்பி வந்து நிற்கிறேன். இதே கோயம்புத்தூர் அந்த டெலிவிஷனில் நீங்கள் நடந்து வந்தது பார்க்கும்போது நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு அப்படின்னு. அவர் திமுக பிரமுகர் அவர் 39 இடம் தமிழ்நாட்டிலையும் இன்னொரு இடம் பாண்டிச்சேரியிலையும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீங்க தயாராகணும். முதல் 1000-2000 போடுறவங்களை சாம்பியனா நான் வரவேற்று சென்னையில் சந்திக்கிறேன். இன்னைக்கு சனாதனம் என்ற ஒரு வார்த்தை சொன்ன காரணத்திற்காக ஒரு சின்ன பிள்ளைய போட்டு நான் தர்மடி அடிக்கிறேன். அவங்க தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் சொன்ன விஷயம் அது. எங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை தெரிஞ்சது பெரியார்னாலதான். அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவர் சாமி இல்லைன்னு சொல்றது அவருடைய வேலை இல்லை. அவர் கோவில் தக்காரா இருந்தவர் பெரியார். பட்ட பட்டையா பூஜிட்டு காசியில உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர். எவ்வளவு கோபம் இருந்திருந்தா அதையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு மக்கள் சேவைதான் மகேசன் சேவை என்பதை புரிந்து கொண்டவர். அப்படியே தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர். அவரை வந்து திமுகவும் சொந்தம் கொண்டாட முடியாது, வேற எந்த கட்சிகளும் சொந்தம் கொண்டாட முடியாது, தமிழ்நாடே சொந்தம் கொண்டாடணும். எனக்கு ஐயா கத்து கொடுத்த விஷயங்கள முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னது எல்லாம் கேட்டு தலையாட்டிட்டான்னா எனக்கும் அந்த சாமியாருக்கும் என்ன வித்தியாசம்? என்கிட்ட உபதேசம் மட்டும் கேட்காத கேள்வியும் கேள்வி என்று சொன்ன நான் பார்த்த தலைவர்கள். அதனாலதான் நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மீட்டிங்லயே கேள்வி பதிலோடு ஆரம்பிச்சோம் நம்ம. இதெல்லாம் சரி, இது பழைய புராணம். 24 தேர்தல் வருகிறது, அது நியாயமா நடக்கிற தேதி அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் இருக்கு. ஆனால் நியாயம் இப்போது சமீப காலங்களில் நிகழ்வதை ஒன்றிய அரசு மதிப்பதில்லை. அதனால் அவர்கள் இந்த எலெக்ஷனையும் அவங்க சௌகரியத்துக்கு சீக்கிரத்தில் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் அரசியல் தான் என்ன வேணால் நடக்கலாங்க, அதானே அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த அரசியலை மாற்ற வேண்டும். அரசியல் உங்களை தாக்குவதற்கு முன்னால் உங்கள் தாக்கம் அரசியலில் வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை புரிந்து கொள்ளாமல் நாம் இங்கே வந்து பதவி எதவிங்கிறதெல்லாம் ஜெயிச்சிருந்தா எம்எல்ஏ இல்லைன்னா நெஞ்ச நெம்சிக்கிட்டு நடந்தோம் பாருங்க. என் முகத்தில் கோபம் இருந்தது பாத்தீங்களா? இல்ல, அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களையும் ஏமாத்தினது யாருன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் நான். அப்ப அடுத்த முறை பார்க்கணும். நல்ல வச்ச பல கட்சிகள் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கணும், அப்புறம் அப்படி அப்படியே மாறி போச்சு. அது மாறாம இருக்கணுங்கிறதுக்கான பயிற்சி 40 வருஷமா கொடுத்துட்டு வரேன் எங்க ஆட்களுக்கு. நாம் செய்த தவறு என்று சொல்லிக்கொள்ளும் தைரியம் இருப்பவனுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கெல்லாம் தலைமையேற்கிறேன் என்று சொல்லும் தகுதி இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த தவறுகள் பிழைகள் அவற்றை திருத்தும் முயற்சி தான் இந்த 234 தொகுதிகளாக பிரிந்தது. அது ஏன் முதல்லயே தோணல? தப்பு தாங்க, அதை மாத்த வேணாமா? யார் தப்பு? நம்ம தப்புன்னு சொல்ல, நான் ஏன் தப்புன்னு சொல்றேன்.
ஆனா அது இனிமே நம்ம தப்பா ஆயிடக்கூடாது. இப்ப மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை எனக்கு வெவ்வேறு இடங்களில் இருந்து அழைப்பு வருகிறது. நீங்க மதுரைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு வாங்க, அங்கதானங்க நம்ம பழிக்கு பழி வாங்க வேண்டியிருக்கு. அங்க வாங்க நாங்க பாருங்க நல்லா அப்படி கோபமா இருக்கு அந்த செஞ்சு காட்டுறோம். சரி, இல்ல சென்னைக்கு வாங்குங்க, அதுதாங்க கரெக்டு. நீங்க அங்கேயே இருக்கீங்க, குழந்தை பருவத்திலேருந்து அங்க இருக்கீங்க, அதனால நீங்க இங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. நான் யார திட்டுறேன், நான் என்ன திட்டுறதுக்கு சமானம் அது. அதனால உங்களை நாம் கோவித்துக் கொள்ளும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம வாத்தியாரின் கண்டிப்போ அல்லது பெற்றோர்களின் கண்டிப்பு அந்த மாதிரியான விஷயம் அது. அதற்கான பின்புலம் என்ன, அதன் எதிர்காலம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த வயதில் நான் அரசியல் வந்ததற்காக மன்னிப்பு தான் கேட்க முடியுமே தவிர இனிமே தாமதப்படுத்த முடியாது. நான் வந்திருக்கணும், எனக்கு என்னைக்கோ கேட்டாங்க. கலைஞர் தந்தி அடிச்சு சொன்னார், நீங்க ஏன் டிஎம்கேக்கு வரக்கூடாதுன்னு தந்தி அடிக்கிறாரு. இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நம்ம தான் கலைங்க அப்படியே இருந்துருவோம். அது தவறு. ஒன்னும் அவருக்கு சொல்லிருக்கணும், இல்லைங்க நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேரலான் இருக்கேன், இல்லைங்க நான் காங்கிரஸ்ல இருக்கேன், எங்க அப்பா அங்கதான் இருக்காரு, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும். நான் பங்கெடுத்து கொள்ளவே இல்லை. சரி, இது இந்த படிச்ச கூட்டத்தோட சேர்ந்தது போல் இருக்கு, மக்களுக்கு சேவை பண்ண மாட்டாங்க. அவரும் அதை பத்தி பேசவே இல்லை. எங்க அப்பா சின்ன வயசுல காந்தியின் குரல் கேட்டு இறங்கிட்டாரு, வக்கீல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இறங்கிட்டாரு. புள்ளகட்டிலாம் நாசமா போயிரு, இப்படி அந்த ஆள் பின்னாடி போறேன்னு சொல்றதுக்கு நிறைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி அவர் வந்தபோது அப்பெல்லாம் காமராஜ் யாரும் தெரியாது, ஒரு கிழவனார், இவங்களை விட மூத்தவர் ஒருத்தர் வருவார் ராஜாஜி, வீட்டுக்கே வருவாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியாது அப்ப பெருமைன்னு. ஆனால் அந்த பெருமையெல்லாம் அவருக்கு வந்தது பரமக்குடியில் சீனிவாச கிட்ட விட்டா வேலை நடக்கும் என்று நம்பினார்கள் அந்த பெருந்தலைவர்கள். எனக்கு என் அப்பா மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஆள் வேணும். இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா மாதிரி ஒவ்வொரு பூத்துலயும் 20 பேர் வரும். உங்களால ஆளுக்கு 4 பேர் சேர்க்க முடியாது. இல்ல சும்மா கேக்குறேன், கோபத்துல கேட்கல, சும்மா கேக்குறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க 4 பேர் சேர்க்க முடியாதா? ஐயோ ரொம்ப மூக்குடையிற மாதிரி கேட்டுட்டாருங்க தலைவர் அப்படின்னு வீட்டுல போய் கேட்டாலே 4 பேர் வந்துருவாங்க இல்லையா? விக்ரம்க்கு கூட்டம் சேர்ந்தது என் மக்கள் நீதி மையத்துக்கு சேர்க்க முடியலன்னு நீங்க சொன்னா நான் நம்புவேன். சும்மா போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு 4 ஊருக்கு போயிட்டு வந்தாலே சேருது அந்த கூட்டம். இது அதையும் விட பெரிய பணி. அது ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் ஓனரும் நானும் லாபம் சம்பாதிக்கிற விஷயமே தவிர, இது தமிழ்நாடு வந்து தொழில் நகரமாக, தொழில் தலைநகரமாக மாறுவதற்கான முயற்சியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாக்காளர்கள் வந்து 19,31,558 பேர். இந்த 40,000 பேர் நினைச்சால் அவங்களை ரீச் பண்ண முடியாதா? ராஜ்கமல்ங்கிற ஒரு சின்ன நிறுவனம் 8 கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது ஒரு படத்தைன்னா, அதை விட முக்கியமானது நாளைக்கு உங்க பேரம் பேத்தி உங்க வாழ்க்கை தமிழ்நாட்டின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கூட செய்ய மாட்டீங்களா? இந்த உண்டி அல்ல அந்த தம்படி கூட போட மாட்டீங்களா? நான் சொல்றது அவ்வளவுதான். உங்களால் இயன்றதை தான் நான் கேட்கிறேனே தவிர இயலாத விஷயத்தை சொல்ல. ஒரு தலைவனுக்கு அந்த அழகு தன்னால் செய்ய முடியாத எதையும் தன் தொண்டனை பணிக்க கூடாது. போர்படையின் முன் வரிசையில் நிற்க உனக்கு பயமா இருந்தா நீ தலைவனே இல்லை. நான் நிக்கிறேன் மூக்கடைய பரவாயில்ல, எனக்கு மறந்து போட்டு திருப்பி வந்து நிக்கிறேன். இதே கோயம்புத்தூர் எதிர்கட்சி தலைவர்கள் அங்க பதவி ஏற்றவர்கள் அந்த விழாவுக்கு போயிருந்தேன், ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க. என்ன நம்ம தான் இதை தப்பு பண்ணிட்டோம் பயந்து கேட்டா
அந்த டெலிவிஷனில் நீங்கள் நடந்து வந்ததை பார்க்கும்போது நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு அப்படின்னாரு. அவர் திமுக பிரமுகர், அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, ஏன்னா உண்மை அப்படி தோக்கக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு கொத்தனார் இல்லை, அதனால கட்டடம் கட்டலைன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. 39 இடம் தமிழ்நாட்டிலையும் இன்னொரு இடம் பாண்டிச்சேரியிலையும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீங்க தயாராகணும். தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைமை வேணும்னு கேக்குறீங்க, அது தூத்துக்குடிக்கு மட்டும் போதுமா? தமிழ்நாட்டுக்கு வேணும். இப்ப நான் சொல்றேன், 6000 பேர் வேணுமா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 6000 பேர் வேணும் இல்லையா? முதல் 1000-2000 போடுறவங்களை சாம்பியனா நான் வரவேற்று சென்னையில் சந்திக்கிறேன். எப்ப பார்த்தாலும் வந்து கோபமா கம்பால் அடிச்சுட்டு போறாரு, ஆசையா ஒரு வாயினிக்கே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுதான் அது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.